பெங்களூருவில் ஐந்து மணி நேரம் கொட்டிய மழைக்கே இன்னும் வெள்ளம் வடியாத நிலையில் மீண்டும் பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருப்பது பாதிப்பை அதிகரிக்க செய்துள்ளது பெங்களூருவில் நேற்று முன்தினம் பதினான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் இரவோடு இரவாக நகரமே வெள்ளக்காடானது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெங்களூரு இந்த அளவிற்கு மழை பொழிவை கண்டிருப்பதாக கூறப்படுகிறது சாலைகள் குடியிருப்புகள் என திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது கார்கள் இருசக்கர வாகனங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன பெல்லாந்தூர் ஏரி நிரம்பி வழிவதால் அருகில் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலையில் உள்ளனர் குடியரசை பகுதிகளில் வீடுகளுக்குள் இடுப்பளவு தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் டிராக்டர்களின் உதவியுடன் மீட்கப்பட்டு வருகின்றனர் கனமழை பெருவெள்ளம் என மக்கள் பாதிப்பில் சிக்கி தவிக்கும் நிலையில் மாநில அரசு உரிய மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது தண்ணீரை வெளியேற்றவோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரியவோ அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் டபுள்ஜன் கவுர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கோ இன்னைக்கு நாங்கள் பதினஞ்சு இருபது நாளில் இருந்து எங்கள் மன கொட்டினுங்குது இந்த ரொம்ப ஸ்லம்பங்க இருக்கிறது ஏரியாங்க இருக்குது நம்ம தொகுதியில் சாம்ராஜபடி தொகுதியில்லை ஸ்லம்புங்க இருக்கிறது ஏரியாங்க இங்கே யாருமே பதினஞ்சு நாள் இந்த பாஜக கட்சிக்கார் யாருமே வரல இன்றைக்கி வீடுங்கள்லாம் ரொம்ப மழையில் வந்து வீணு போயிருந்தது நேற்று பதினோழு வீடு விழுந்திருக்குது இன்றைக்கி நம்ம எம்எல்ஏ வந்து சமீர் அம்மாத்காரன் வந்து இன்றைக்கி அந்த வீடு யாராவது வீந்துங்க அவங்களுக்கு பொதுவாக அவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணோம் எங்கே அவங்க சூறு கொடுக்கணும்னு பண்ணிங்குது ஆனால் என்னவே ஆனால் கூட டபுள் இன்ஜின் பாஜக கட்சி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இங்கே அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் கண் தெரியல அவங்களுக்கு இந்த எச்எஸ்ஆர் லேவ்லெலாம் எங்கள் தங்கச்சி எங்கள் அக்கா இருக்கிறாங்கோ அவங்க மலையில் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அவங்க தூங்குறதுல சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை அங்கே பாம்பு தேள் எல்லாமே வருது பசங்க வெளியே மாரி இல்லை உள்ளே இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு என்னமே கவர்மெண்ட்டு ஒன்றுமே இன்னும் பண்ணவே இல்லை நாங்களும் போகிற மாரி இல்லை அவங்களுக்கும் எதுவும் இப்போ வசதி இல்லாத அவங்க உள்ளே மாட்டின்னுக்குறாங்கோ ஐடி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் டிராக்டர்களில் அலுவலகங்களுக்கு சென்று வரும் நிலை உருவாகியிருக்கிறது நாள் கொட்டிய கனமழையால் ஐடி நிறுவனங்களுக்கு இருநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது சாலைகளில் தண்ணீர் வடியாததால் முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் வடியாத நிலையில் நேற்றிரவு முதல் பெங்களூருவில் மீண்டும் பரவலாக மழை பெய்ய தொடங்கியதால் நிலைமை மேலும் மோசமடைந்து வருகிறது வெள்ளத்தில் தத்தளிக்கும் ஐடி தலைநகரை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்